வணக்கம். ரஷ்ய நாட்டினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அதனுடைய எல்லை பரப்பு, பிறகு செழுமை. நான் சில ஆண்டுகளுக்கு முதல்ல ரஷ்யாவுக்கு போயிருந்தேன். நண்பர் விஜயகுமார் அவர்கள் அங்கே அழைச்சிருந்தாங்க தமிழ்ச்சங்கத்துக்கு. அங்கே நானும் படவா கோபி நண்பரும் போயிருந்தோம். தங்கியிருந்தது வந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் சில நாட்களும், பிறகு மாஸ்கோவில் ஒரு ரெண்டு நாளும் தங்கிட்டு வந்தேன். நான் எனக்கு என்ன அப்போ எல்லாம் பெருமையாக இருந்தது அப்படின்னா, நான் சின்ன பிள்ளைகளில் அதிகமாக படித்த மொழிபெயர்ப்பு நாவல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ரஷ்ய நாவல்கள் தான். அதாவது ரஷ்யாவை பொறுத்த மட்டில் லியோ டால்ஸ்டாய் மிக சிறந்த எழுத்தாளர், சிந்தனையாளர், காந்தியடிகளுக்கே குரு போன்று திகழ்ந்தவர். அதேபோல் சிங்கிஸ் ஐத்மாத்தவ், கவிஞர்கள் என்று பார்த்தால் புஷ்கின், மாயகோவிஸ்கி போன்ற கவிஞர்கள் ஒரு பக்கம். சிறுகதை எழுத்தாளர்களில் குறிப்பிடத்தக்கவர் வந்து ஆண்டன் செக்காவ். அதேபோல் தாஸ்தாவிஸ்கி என்கின்ற ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். இவர்கள் எல்லாருடைய எழுத்துக்களையும் நான் படிச்சிருக்கிறதுனால அங்கே போனபோது அந்த ஊர் எனக்கு புதிதாக ஒன்றும் தெரியல. இதில் சிங்கிஸ் ஐத்மாத்தவ் பற்றி நான் அதிகமாக கேள்விப்பட்டதில்லை. ஆனால் நான் அவருடைய முதல் புத்தகத்தை படித்தேன். நான் முதல்ல படித்தேன் அவருடைய முதல் புத்தகமானு தெரியல, முதலாசிரியன் அப்படின்னு ஒரு புத்தகம். ஒரு அதிகமாக படம் ஒரு 50 பக்கம் கூட இருக்காது. ஒரு கடிதம் மாதிரி அந்த புத்தகம் ஆரம்பிக்கும். உண்மையிலே அப்படி ஒரு புத்தகத்தை நான் படித்ததே இல்லை. நான் ஆசிரியரான பிறகு நான் என்ன செய்வேன் அப்படின்னா, கல்லூரியில் கல்லூரி நாள் விழாவுக்காக போட்டிகள் நடக்கிறப்ப மாணவர்களுக்கு கவிதை போட்டி, பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, சிறுகதை போட்டி எல்லாம் வந்தால் அதில் பணமாக கொடுக்க மாட்டேன், பரிசு கொடுப்போம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அவங்களை கூட்டிகிட்டு போய் நூல்கள் வாங்கி கொடுப்பேன். நீங்கள் இந்த பணத்துக்குள்ளே வேணும், நீங்கள் வாங்கிக்கோங்க, கூட வந்தால் நான் தர்றேன் அப்படின்னு. அதில் மறக்காமல் 20 பேராக இருந்தாலும் 20 புத்தகம் 5 ரூபா தான் அந்த காலத்தில், நம்முடைய என்சிபிஹெச்சில் வெளியிடுவாங்க. அந்த முதலாசிரியன் வாங்கி கட்டாயமும் கொடுத்துருவேன். மறக்கவே முடியாத புத்தகம் வந்து அவருடைய அந்த முதலாசிரியன். இன்னொன்று குல்சாரி அப்படிங்கிற ஒரு நாவல் ஒன்று, அத்தனை அருமையாக இருக்கும். ஜமீலா அவர் குறிப்பிடத்தக்க புத்தகம். அதுலேயும் இவை எல்லாவற்றையும் நம்ம மொழிபெயர்ப்பு படிக்கிறப்ப ரஷ்ய மொழி படிச்சிருந்தால் நல்லாயிருக்குமோன்னு கூட எனக்கு தோணும். உங்களுக்கு தெரியும், இங்கிருந்து அங்கே மருத்துவ படிப்பு படிக்க போகிறவங்களுக்கு 2 ஆண்டுகள் அல்லது 1 ஆண்டு ரஷ்ய மொழி படித்த பிறகு தான் அவங்க வந்து அங்கே மருத்துவம் படிக்க முடியும்பாங்க. அப்படி படிக்கிறதுனால என்ன ஆகும்னா, இந்த இலக்கியங்களுக்கு அப்புறம் படிச்சிடலாம். இந்த குல்சாரி நாவல் நீங்கள் படித்தாலும், அன்னை வயல் படிக்கிற போதும், அந்த முதலாசிரியன் படிக்கிற போதும், நாம் ரஷ்யாவில் அந்த பனி படர்ந்த பகுதிகளில் பயணப்படுறது மாதிரியே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக அங்கே அந்த ஆறு பகல் நேரங்களில் அகல ஆறாகவும், இரவு நேரங்களில் அந்த பாலம் திறந்து கண்ட உடனே அது கப்பல்கள் போகிற பகுதியாகவும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால், லெனின் ஜார் மன்னர்களை எதிர்த்து மக்கள் புரட்சி ஏற்படுத்திய போது அந்த மக்கள் புரட்சி ஏற்பட்ட இடத்த அவர் வந்த கப்பல் நிற்கிது இன்னமும். அந்த கப்பலெல்லாம் ஏறி நான் பார்த்து வந்தேன். இந்த இத்தனை எழுத்தாளர்கள், பெரியவர்கள் தோன்றுவதற்கு காரணம் அங்கே நிகழ்ந்த புரட்சிகள். அதாவது செகண்ட் வேர்ல்டு வேர்ல்டு வாரபோது 2வது உலகப்போகிறப்ப ஹிட்லர் அந்த நாட்டை படையெடுத்தான். படையெடுத்து ஏறத்தாழ 1000 நாட்களுக்கு மேலே மக்கள் என்ன செஞ்சாங்களாம், தங்களுடைய வீடுகளுக்குள்ளேயே இருந்தாங்களாம். எங்கே யாரையுமே காணுங்கிற அளவுக்கு அவனுக்கு ஏற்பட்டு போச்சு. அப்படியான பணி பெய்துக்கிட்டு இருந்ததான். அப்படி 1 வருஷம் 2 வருஷங்கிற அளவு கூட தங்களை பாதுகாத்து வைத்து கொண்ட மக்கள் அப்படியான ஒரு திறமை மிகுந்தவர்கள். அதுலேயும் அங்கு அந்த ரயிலில் நான் போகிறபோது பார்த்தேன், பனி வந்து மாவு மாதிரி பெய்து நம்ம போட்டிருக்க கோட்டெல்லாம் 1 நிமிஷம் நனைஞ்சு போகுது. அப்படி ஒரு சூழல் அங்கே இருக்குது. அப்படிப்பட்ட சூழலில் எழுதப்பட்ட அந்த இலக்கியங்கள், அங்கே ஏற்பட்ட புரட்சிகள், அங்கே ஏற்பட்ட சமுதாய மாற்றங்கள், இவை எல்லாமே நல்ல படைப்பாளிகள் உருவாவதற்கு காரணமாக இருந்தது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். எனவே நல்ல எழுத்துக்களை படிக்கிற போது நமக்கு ஒரு புதிய உலகம் அறிமுகமாகிறது. ஐத்மாத்தவ் அவர் 1928 பிறந்து 2008 ஏறத்தால் தன்னுடைய 80வது வயதில் அவர் மறைந்து போகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம்.
இத்தனை ஆண்டு காலம் அவர் வாழ்ந்த பெருமகனாருடைய நூல்கள் ஏதேனும் ஒன்றை படித்து பாருங்கள். ரஷ்யாவினுடைய இதயத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். மறக்க முடியாத மனிதர் சிங்கிஸ் ஐத்மாத்தவ். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க, பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.